ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீப் ட்வின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்த க்ரோஷன் பேஸ்கெட்டுடைய மெஷர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஸ்கொயர் டைப்பில் நான் மேக் பண்ணியிருக்கேன். 5 5 ஸ்கொயர் அந்த டைப்பில் நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது லாங் ஷாட்டில் பார்க்குறப்பமும் இந்த பேஸ்கெட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு வந்து நான் வந்து நீடில் வந்து 13வது நம்பர் நீடில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டு பேஸு அப்புறம் மேலே எல்லாமே நான் வந்து சிங்கிள் க்ரோஷியத்தில் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பேஸுன்னு பார்த்தீங்கன்னா 27 செயின் நான் மேக் பண்ணிவிட்டு 37 லைன் நான் மேக் பண்ணியிருக்கேன். மேக் பண்ணதுக்கு அப்புறம் சைடில் வந்து 2 கார்னர், எல்லா கார்னர் 4 கார்னர்லேயும் 2 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலர் வயரை வச்சு நான் ஃபுல்லாக ஒரு லைன் பார்டர் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 கலர், ஒயிட் ரெட் 2 கலர் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 5 நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 போட்டுட்டு இதே மாதிரி பேஸஸில் ஃபுல்லாக மேக் பண்ணணும். மேக் பண்ணதுக்கப்புறம் 5 லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எப்படி அடுத்த ஸ்கொயர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, கீழே உங்களுக்கு ரெட் இருக்குது, அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒயிட் ஆரம்பிக்கணும். இது நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் இருக்குது, அதுக்கு மேலே வந்து நீங்கள் ரெட்டு ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 லைன் கம்ப்ளீட் பண்ணணும். இதே மாதிரி தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் வந்து எல்லா பாக்ஸுமே மேக் பண்ணணும். இதில் மொத்தம் நான் வந்து 9 ஸ்கொயர் பாக்ஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன். மேக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு லைன் மட்டும் ஒயிட் கலரில் நான் பார்டர் மாதிரி மேக் பண்ணிவிட்டு இந்த பேஸ்கெட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதில் பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் பாக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9 பாக்ஸ் வரும். லைனுன்னு பார்த்தீங்கன்னா 46 லைன் வரும் இந்த பேஸ்கெட்டுக்கு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா நீட்டாகவே இருக்குது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜஸ் இன்னும் ரொம்ப நல்லா பெருசாகவே இருக்கும். உங்களுக்கு மார்க்கெட் சைஸ் லஞ்ச் பேஸ்கெட் விட கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தான் இது வந்து பிடிக்கும். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட்டு தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். 9 செயின் போட்டுட்டு 67 லைன் நான் மேக் பண்ணியிருக்கேன். மேக் பண்ணிவிட்டு நான் வந்து உள்ளே இப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன். தனியாக 2 தான் நான் மேக் பண்ணிவிட்டு ஹேண்டில் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்கெட்டோட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதனுடைய வியூ பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சைட்லேயே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்கொயர் பாக்ஸாக வரும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்லேயே உங்களுக்கு ஸ்கொயர் பாக்ஸு இந்த மாதிரி. நான் வந்து இதில் ரெட் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு 2 கான்ட்ராஸ்ட் கலர் எதனாலும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இதனுடைய மெஷர்மெண்ட் வச்சு நீங்களும் இதே மாதிரி பேஸ்கெட் மேக் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாகவே உங்களுக்கு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இது மாதிரி இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்லேயே நான் வந்து பேஸ்கெட் மெஷர்மெண்ட் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் போய் வேணால் பாருங்கள். இல்லை இதே மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்லேயும் உங்களுக்கு பேஸ்கெட்டோட டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு நான் வீடியோ நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் பேஸ் அகல வந்து 4.5 இன்ச் வருது. நீளம் வந்து 10 இன்ச் வருது. பேஸ்கெட்டுடைய உயரம் வந்து 9 இன்ச் வருது.